லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். முனைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். எஸ்பி வேலுமணி ஒரு தீவிரவாதி. வீதியை கிளப்பிய மர்ம போஸ்டர். ஸ்டேஷனில் இறங்கிய 60 பேர். அதிரும் அதிமுக நிர்வாகிகள். கோவையில் என்ன நடக்கிறது? கோவை மாநகரில் அரசியல் கட்சிகள் அதனதன் எதிர்கட்சியினரை விமர்சிக்கும் விதமாக காட்டமாக வாசகங்கள் அச்சடித்து போஸ்டர்கள் ஒட்டும் கலாச்சாரம் பெருகி வந்தது. இதனால் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துள்ளது. இதனையடுத்து சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை உள்ள போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது என போலீசார் எச்சரித்திருந்தனர். மீறி ஒட்டினால் போஸ்டர்களில் இருக்கும் பொறுப்பாளர்கள் மற்றும் அச்சிட்ட அச்சக உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாநகர போலீசார் கடுமையாக எச்சரித்து இருந்தனர். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறை ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையில் கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் அரசியல் கட்சிகள், மதம் மற்றும் இதர அமைப்புகள் சார்பாக சுவரொட்டிகளும், அதற்கு பதிலளிக்கும் வகையில் மேலும் பல சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டு வருகின்றன. இதனால் இரு கட்சியினர்களுக்குள் அல்லது இருவேறு அமைப்பினருக்குள் மிகப்பெரும் மோதல்கள் உருவாகிறது. எனவே சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிக்கும் விதத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துகள் இருக்கும் போஸ்டர்களை ஒட்டினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பிரச்சனைக்குரிய அல்லது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ள கருத்துக்களுடன் கூடிய வாசகங்கள் அல்லது சித்திரங்களுடன் கூடிய சுவரொட்டியை அச்சிடுவதற்கு எவரேனும் தங்களை அணுகினால் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அச்சக உரிமையாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் கோவை மாநகரில் அச்சடிக்கப்படும் சுவரொட்டிகள் அனைத்திலும் சம்பந்தப்பட்ட அச்சகத்தின் பெயர் மற்றும் உரிமம் எண் ஆகியவற்றை தெளிவாக குறிப்பிட வேண்டும் எனவும், இதுபோன்று குறிப்பிடாத அச்சகத்தின் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் கோவை மாநகரில் பெருகி வந்த போஸ்டர் ஒட்டும் கலாச்சாரம் ஒரு வழியாக குறைந்தது. இப்படியே சில மாதங்கள் அமைதியாக சென்ற நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கோவையின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் மத கலவரத்தை தூண்டும் விதமாக கோவையில் மறுபடியும் சர்ச்சைக்குரிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த போஸ்டரில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணியின் புகைப்படத்தை அச்சிட்டு அதன் கீழ் தீவிரவாதி என்ற வாசகமும் எழுதப்பட்டுள்ளது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட துண்டு போஸ்டர்களை கோவை புதூர் பகுதிகளில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஏராளமாக ஒட்டியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். உடனே அந்த போஸ்டர்களை கிழித்து அப்புறப்படுத்தியுள்ளனர். ஆனால் மேலும் பதிலுக்கு போஸ்டர் ஒட்டாமல் 90th வார்டு அதிமுக கவுன்சிலர் ரமேஷ் மற்றும் குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால் தலைமையில் சுமார் 60 மேற்பட்ட அதிமுகவினர் காவல் நிலையம் முன்பு திரண்டுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. அப்போது அங்கிருந்த காவலர்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்தி புகார் கொடுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதியளித்துள்ளனர். இதனையடுத்து சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயலில் ஈடுபடுவோர் மீதும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் எஸ்பி வேலுமணியை அவமானப்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குனியமுத்தூர் காவல் உதவி ஆணையாளர் ரகுபதி ராஜாவிடம் புகார் கொடுத்துள்ளனர். இதற்கு முன்பும் இதேபோல் நடந்த சம்பவம் குறித்து புகார் அளித்த நிலையில் தற்போது மீண்டும் நடந்துள்ளதால் உதவி காவல் ஆணையாளர் ரகுபதி ராஜா முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த புகார் அளிக்கும் போது அதிமுக வழக்கறிஞர்களான மாணிக்க ராஜா, சிவக்குமார், முத்து இளங்கோபன், குனியமுத்தூர் பகுதியின் அதிமுக அவைத்தலைவர் எஸ் எம் உசேன் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் உட்பட சுமார் 60 மேற்பட்டோர் உடன் இருந்தனர். எடுத்து
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.